உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பாத்துக்க நல்லபடி உன் மனச பாத்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பாத்துக்க நல்லபடி உன் மனச பாத்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டான் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு காப்பாற்ற சில பேர் இருந்து விட்டால் கள்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி குணத்துக்கு தேவை மனசாட்சி உன் குணத்துக்கு தேவை மனசாட்சி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே மயிலை பார்த்து கரடி என்பான் மானை பார்த்து வேங்கை என்பான் குயிலை பார்த்து ஆந்தை என்பான் அதையும் சில பேர் உண்மை என்பான் யானையை பார்த்து குருடனை போல் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் சிலர் என்னை பார்த்தால் என்ன செய்வேன் உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே கடலில் விழுந்த நண்பனுக்கு கை கொடுத்தேன் அவன் கரையேற கரைக்கு அவனும் வந்து விட்டான் கடலில் நான் தான் விழுந்து விட்டேன் சொல்லி அழுதால் தீர்ந்து விடும் சொல்லத்தானே வார்த்தை இல்லை அதை சொல்லத்தானே வார்த்தை இல்லை உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி மனிதன் எதையோ பேசட்டுமே மனச பாத்துக்க நல்லபடி உன் மனச பாத்துக்க நல்லபடி உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே ஒரு ₹1,00,000 செக் 10 நாள்ல திருப்பி கொடுத்துடணும் நிச்சயமா கொடுத்துறேன்டா அது சரி ஆபீஸ்க்கு தான வரதுமே எங்கேயே வந்தீங்க வந்திருப்பா அங்க கொலைகாரனுங்க எல்லாம் இருக்கானுங்க எதுக்கு அங்க போகணும்னு வீட்டுக்கு வந்துட்டேன் கொலகாரனுங்க இருக்கானுங்களா யார சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அருள் வழக்கமா வளர மாட்டேன் அப்படி வளர்க்க நீங்க எதையோ மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க அப்பதான் செக்க கொடுப்பேன் அறிவு கட்டுவே நான் ஒரு அறிவு கட்டுவே எம்பாயாலேயே நான் வம்புல மாட்டிட்டேன் அருண் நான் சொல்லிடுறேன்டா ஆனா ஒண்ணு அதை நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு சரி சத்தியமா சொல்றது இல்ல சொல்லுங்க நம்ம ஆபீஸ்ல பிரபு இல்ல பிரபு அவன் தான் கொலைக்காரன் ஆமா ரவுடி ரங்கன்னு எனக்கு ஒரு எதிரி இருந்தான் அவனுக்கும் பிரபுக்கும் சண்டை போல இருக்கு ஒரு நாள் பார்க்கல பிரபு கத்தியை எடுத்து சதக் சதக்குன்னு ரவுடி ரங்கனை குத்திட்டான் ஆல் ஸ்பாட்லயே அவுட் இத நீங்க ஏன் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க கூடாது பக்கத்துல இருந்து பார்த்தவன் தெரிஞ்சா கோர்ட்டு ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்கன்னு அலையணும் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம் அதனால தான் ஒதுங்கிட்டேன் ஏய் அருண் கண்ணா இதெல்லாம் வெளியே நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாத சத்தியம் பண்ணிருக்கேன் சொல்ல மாட்டேன் செக்க குடுத்துறா இந்தா நான் வந்தா கண்ணு Good morning. Yaar ninga enak theriyaliye. Enakku aalo theriyum avashyam ille. Idu allarkum good morning solluvom. I am Francis Lawrence William Anthony Marusius. Marusius. அது ஒரு தீவு பேர் இல்ல, ஏன் பேரு அதுதான். அது சரி, நான் நீ சாவி போட்டு பூட்டு தரக்குது. இது ஏன் ரூம் சார், பூட்டு திறக்கிறேன். உன் ரூம் இருந்தாலும் சாவி போட்டு பூட்டு தரக்குது ரொம்ப தப்பு. உலகத்துல பூட்டு சாவி எப்போ பிறந்தது? அப்போ முதல் தீஃப் திருடன் பிறந்தது. ஏன் காலையில என் உயிரை வாங்குறீங்க? யார் நீங்க? பக்கத்து ரூம்ல குடி. பக்கத்து ரூம்ல என்ன குடிக்க சொல்றீங்களா? நான் குடி. ஓ, நீங்க குடி இருக்கீங்களா? அது அது நான் மனுஷன் பத்தி ஆராய்ச்சி செய்து பெரிய புஸ்தகம் எழுத போகுது. அதனாலதான் இந்த கேள்வி எல்லாம் கேக்குது. மனுஷனை பத்தி ஆராய்ச்சி பண்ணி பெரிய புஸ்தகம் எழுத போறீங்களா? அது நல்ல அறுப்பு கேஸ் தான். அது சரி, உன் பேர் என்ன சொல்றது? நான் சொல்லலீங்களா? இப்போ சொல்லு. பிரபு. பர்பு சார், அது சாம்பாருக்கு போடுறது. இது என் பேர் பிரபு. பர்பு, வெரி குட் நேம், வெரி குட் நேம். எந்த ஊரு? பெங்களூர். என்ன தொழில்? சார், உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் ஏன் கேக்குறீங்க? மனுஷ ஆராய்ச்சி, பெரிய புத்தகம், கேள்வி. என்ன பிரபு, ஐயா கிட்ட என்ன தகராறு? ஐயாவா? யாரு? எனக்கு ரொம்ப வேண்டியவர், பெரிய கோடீஸ்வரர் மேனேஜர். இந்த ஆளு பேரு தெரியுது பருப்பு, ஊரு தெரியுது பெங்களூரு, தொழில் என்ன? தொழில் ஒண்ணு இல்ல, இப்ப கொஞ்ச நாள் சும்மா தான் இருக்காரு. ஏன் சும்மா இருக்குது? அது எது, முன்ன வேலைக்கு இருந்த இடத்துல கொஞ்சம் மனஸ்தாபம், அதனால வேலையை விட்டுட்டு பெங்களூர்ல இருந்து மெட்ராஸ்க்கே வந்துட்டான். ட்ரெயின்ல வந்தது, டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்தான். இந்த ரூம்ல தான் தங்கியிருக்கான். என் கிளாஸ்மேட் ரொம்ப நல்லவன். பழக்கமா வர்றவங்க யாராவது ரூமை கேட்டு வந்துட்டாங்கன்னா ரூமை காலி பண்ணிட்டு வெராண்டால வந்து படுத்துக்குவான். அவனால யாருக்கும் எந்த விதமான ட்ரபிளும் இருக்காது. என் கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மனித ஆராய்ச்சிக்கு இவ்வளவு போதும் இல்ல? ஒரு சின்ன ஐடியா கிடைச்சது, வேற எதுவும் தெரியணும். நான் உன்னை வந்து கேக்குது. கேக்குதா? நான் இல்லப்பா. யாருப்பா அது அட்டை? என்னப்பா பண்றது, இந்த மாதிரி ஆளுகிட்டு தானே பணம் எக்கச்சக்கமா போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுலயும் அவர் ஒரு மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா. என்ன பிரபு, சாப்பிட்டியா? சின்ன மேட்டர். என்ன? இன்னைக்கு ராத்திரி இந்த ரூம்ல ஒரு கிளப் டான்சர் வந்து தங்குறாங்க. அவங்க வழக்கமா இந்த ரூம்ல தான் தங்குறது. அதனால இன்னைக்கு மட்டும் இந்த ரூமை காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போலீஸ், நான் காலி பண்ணிட்டு வரேன், அவரை படுத்துக்கிறேன். அந்த பக்கம் எக்ஸென்ட்ரிக், இந்த பக்கம் கிளப் டான்சர். என்னடா ரூம்லயே டான்ஸ் ஆடுறாளா? என்ன சத்தம்? எனக்கு பயமா இருக்கு. எனக்கு தான் பயமா இருக்கு. உள்ள வரீங்களா? ஏன் ரூம்ல என்னமோ சத்தம் கேக்குது. திருடனா பேயான்னு புரியல. ரூமை செக் பண்ணி பாருங்க. இங்க திருடன் இல்ல, பேயும் இல்ல, நீ தான் இருக்கிற. வெளியே போறீங்க வேற? இத பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஏன் படுத்துவீங்க சார்? இங்க படுக்கிறதா? ஐயோ, இதெல்லாம் கதவு பூட்டி இருக்கு. நான் தான் போட்டேன். ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? நான் உங்களை தூக்கியா முழுங்கிடுவேன். இங்கே படுத்துக்கங்க சார். இங்கயா? கடவுளே. இந்தாங்க. வீண் பம்பர் அழைச்சு வாங்க மாதிரி நேசாம மேனேஜரை கூப்பிட்டு பார்க்க சொல்லியிருக்கிறான். தாயே, பொம்பளை செய்யற வேலையாயிட்டு எல்லா தத்துவமும் இதுக்குள்ளதான் அடக்கம். கொஞ்சம் போடுறது நானா? போடவா தெரியாது. டோன்ட் வரி, நான் சொல்லி தரேன். நான் வெளியே போறேன். இங்க பனி அடிக்குது, இங்க புயல் அடிக்குது. சரி, வேண்டாம் விட்டுடு. என்னக்கா உன் பேர் என்ன? என் பேரா? ஜேம்ஸ் பாண்ட். ஓ ஓ ஓ, டோல் கிண்டலா? பாடு நல்ல அழகா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. எங்க அம்மா கூட இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு டான்ஸ் ஆடவா? நான் எழுந்திருச்சு ஓடவா? வேண்டாம் வேண்டாம். பிடிக்கலனா விட்டுடு. என்ன விட்டுடு விட்டுடுங்கற அவ விட மாட்டேங்க. मैडम, 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 उत्तम रे, नान और नडनम माधु उट्रार उरुविनर यारुम एनक्किल्लै एप्पडियावुदु वाळ्न्दे तीर वेंडिय वरिसैयिल सेर्न्दवळ नान इंद वाळ्विलुम एनक्कु वेरुप्पु तट्टि विट्टदु तर्कोलै सेय्दु कोल्ललाम एன்ற मुडिवोडु तान होटलुक्कु वंदेन सावुक्कु मुन्नाल उंगलोडु ओरु मुरै संतोषमाग इरुक्कलाम एன்று तान इरवु अप्पडि नडंदु कोण्डेन मन्नित्तु विडुंगल इंद कडिदम उंगल कैयिल इरुक्कुம்போது नान पिणमाग इरुप्पेन इंद कडिदत्तोडु 30000 ரூபாய் பணம் வைத்திருக்கிறேன் இதை நீங்கள் எடுத்து கொள்ளலாம். கடைசியாக ஒரு வேண்டுகோள். என் பிணத்தை தேடி கண்டுபிடித்து உங்கள் கையால் அடக்கம் செய்து விடுங்கள். ஒரு நல்லவரின் கையால் எனக்கு கொள்ளை கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த அபலையின் ஆசை. செய்வீர்களா? ராமராவ்! என்ன இதெல்லாம்? இந்த லெட்டர் பார். என்னப்பா செய்யறது? ஒன்னும் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டம் உனக்கு அவரூபத்துல வந்திருக்கு. என்ன சொல்ற? உன்னையும் இந்த ஹோட்டல்ல ஒரு ஷேர் ஹோல்டரா சேர்த்துக்கிறேன். சந்தடி பண்ணாம இந்த பணத்தை நம்ம ரெண்டு பேருமே பகிர்ந்துக்குவோம். அட பாவி, அவ உயிருக்கு விலை வச்சிருக்கா, அதுல போய் பங்கு கேக்குறியே. உழைக்க தெரியாத புள்ளப்பா. லட்சத்துல ஒருத்தன் கூட சேர்ந்தாப்புல 30000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. மொத்தமா பணம் கிடைச்சிருக்கு, இதை வேண்டாங்கறியே. குறுக்கு வழியில கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட நேர் வழியில ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது போதும். இந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். இது ரொம்ப விசித்திரமான கேஸா இருக்கு. ஆமா சார், நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதோ அவ வச்சிட்டு போன பணம். மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் வரேன். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட் மிஸ்டர் பர்பு. மத்தவன் காசுக்கு ஆசைப்படாத முதல் ஆளு, ஃபர்ஸ்ட் மேன். நான் ஒன்னு தான் பாரு. என்ன சொல்றீங்க? அத பாரு. நேற்று ராத்திரி இந்த பொண்ணு ஒரு ரூமுக்கு வந்தது. அங்க நடந்தது எல்லாம் நான் செட்டப் பண்ண டிராமா. ஏன் ரிக்வெஸ்ட் பேர்ல தான் அந்த பொண்ணு அப்படி செய்தது. நான் ஒரு ரிச் மேன், ஆனா நோ புள்ளே நோ குட்டி. ஒரு வாரிசு வேணும். அதுக்காக நான் ரொம்ப நாளா ஒரு நல்ல யோகியமான பையன் கிடைக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே வருது. எல்லாம் ரோக்கு பயிலாட்டாங்க. நீ தான் ஃபர்ஸ்ட் மேன், பாஸ் ஆயிட்டேன். நாளையில இருந்து என் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் நீ தான் வாரிசு. நான் ஒண்ணு கனவு காணலையே. நோ 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 ட்ரீம். இங்க நடந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுது. உடனே நீ என் கூட பெங்களூர் புறப்படுது. பெங்களூருக்கா? அங்கே லோட்டஸ் டெக்ஸ்டைல்ஸ் எனக்கு ஒரு பிசினஸ் இருக்குது. லோட்டஸ் டெக்ஸ்டைலுக்கு நீங்க? எஸ் எஸ். நேற்று வரைக்கும் நான் தான் அதுக்கு முதலாளி. இன்னையில இருந்து நீ தான். வா வா வா, புறப்படுது புறப்படுது. என்ன மந்திரசால புத்தகம் படிக்கிறீங்க? மேஜிக் கத்துக்க போறீங்களா? டாக்டர் சொல்லி விட்டாச்சா? குண்டூர்ல ராமிரெட்டின்னு ஒரு தெலுங்கு மந்திரவாதி இருக்கிறாரா? அவர்கிட்ட ஒரு மந்திர சட்டை இருக்கலாம். அதை போட்டுக்கிட்டா நாம யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோமா. ஆனா நாம மட்டும் எல்லாரையும் பார்க்கலாம். அந்த மாதிரி எனக்கு மட்டும் ஒரு சட்டை கிடைச்சா அதை மாட்டிக்கிட்டு யார் யார் என்னென்ன தப்பு பண்றாங்க கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டுக்காதீங்க. அப்புறம் கேட்ட முடியாம திண்டாடுவீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முதல்ல 5 நிமிஷம் தான் கேட்ட முடியாதான். அப்புறம் சுலபமா எப்போனாலும் கேட்டுக்கலாம். ஐயோ, இது பாருங்க, இந்த அண்ணன் ஆசையெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா உங்க தொழில பாருங்க. சட்டையை போட்டுக்கிட்டா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் நானு. Very good. முதலாளி, முதல்ல நாங்க அந்த உத்தமரை பார்க்கணும். Yes, yes. அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். Oh yes. Come in, my son. இவனா? நானே. என்ன ரெண்டு பேரும் ஸ்டன் ஆயிட்டீங்க? இந்த பாயோட பர்சனாலிட்டில ரெண்டு பேரும் அசந்து போயிட்டீங்க. பர்பு, these are my business friends. I know sir, எனக்கு தெரியும். உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? மிஸ்டர் அருண் என் தங்கச்சி புருஷன். இவர் என் தங்கச்சி மாமனார். Excellent, excellent. ரொம்ப நாளா தேடி நமக்கு ரொம்ப வேண்டிய ஃபேமிலில நல்ல ஆளு கிடைச்சிருக்குது. Very good, very good. நீங்க பேசிக்கிட்டு இருக்குது. நான் இதோ வந்து. பிரபு, நீ பெரிய ஆள். Thank you. சரியான புத்திசாலி. Thank you very much. இந்த நாடகத்தோட நோக்கம் பிரபு முதலாளிக்கு வாரிசு, ஆபீஸுக்கு ஜெனரல் மேனேஜர். இனிமே ஆபீஸ்ல அவன் வச்சதுதான் சட்டம், சொன்னதுதான் வேதம். அவன் ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் போட்டிருக்கான். எப்படியோ முதலாளியை ஏமாத்தி மயக்கிட்டான். இந்த பதவி எத்தனை நாளைக்கு தான் நிலைச்சிருக்க போகுது பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை பூராவும் இப்படியேதான் போய்கிட்டு இருக்குமா? ஒழுக்கமே இல்லாத ஒருத்தன் இந்த ஊரே முடிவு செஞ்சு அவனை விரக்கிச்சு. அவனே ரொம்ப ஒழுக்கமானவரா நடிச்சு ஒரு பெரிய இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நாடகத்தோட நோக்கம் என்ன பழி வாங்குறதை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. என்னதான் செய்யறான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். யாராவது வான்னு சொல்லக்கூடாதா? அடேடே பிரபு ஐயாவா? வாங்க 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 வாங்க. ரொம்ப நாளாச்சு. உட்காருங்க, காபி சாப்பிடுங்க. சமம் உள்ள ஒரு ஊர்ல 4 குருடர்கள் இருந்தாங்களாம். அவங்களுக்குள்ள ஒரு நாள் பெரிய டிஸ்கஷன். எதை பத்தி? யானை எப்படி இருக்குங்கிறத பத்தி. அந்த சமயத்துல பாரு, அந்த ஊருக்கு ஒரு யானை வந்துருச்சு. இந்த 4 பேரும் போய் அந்த ஆனைய ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தொட்டு பார்த்தாங்களாம். தும்பி கைய தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை உலக்க மாதிரி இருக்கும்னு. உலக்க மாதிரின்னு யார் சொன்னா? முதல் குருடன். வால் பக்கம் தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை தொடப்பகட்ட மாதிரி இருக்கும்னு. தொடப்பகட்ட யார் சொன்னா? ரெண்டாவது குருடன். காதை தொட்டு பார்த்தவன் சொன்னானா ஆனை முறம் மாதிரி இருக்கும்னு. முறம் மாதிரின்னு யார் சொன்னா? அவன் தான் மூணாவது குருடன். யானைய பத்தி சரியா புரிஞ்சுக்காம அவன் கண்டபடி உளறி இருக்கான். நல்ல கதை, ஆனா ஒரு திருத்தம். யானையை பார்த்த 4 பேரும் கண் இல்லாதவங்க. நிறைய பார்த்த நாங்க கண் படைச்சவங்க. போய் வேலையை பாரு. வாடா பிரபு, எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். வீட்டுக்கு போய் பார்த்தேன், நீ அங்க இல்ல. ஏம்மா இங்க வந்த? பெத்த தாய்க்கு சோறு போட கூட வழி இல்லாம தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டான் பாத்தியான்னு ஊர்ல உள்ளவங்க என்ன கேவலமா பேச மாட்டாங்க. நான் இப்ப நல்ல நிலைமையில வந்திருக்கேன். வா, வீட்டுக்கு போலாம். இல்லடா, நான் இப்ப வர முடியாது. ஏமா? உன் தங்கச்சி முழுகாம இருக்க. அம்மா சொன்னது உண்மையாமா? நீ தாயாக போறியா? இப்பதாமா அவனை ஒரு குழந்தைய நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த குழந்தை இன்னொரு குழந்தைக்கு தாயா? அம்மா, என் மனப்பூர்வமான ஆசீர்வாதம் உனக்கு. நீ வேணா பாரு, நான் சொல்றபடி உனக்கு ஆண் குழந்தைதான் பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு யார் பேரையும் வைக்க கூடாது. நம்ம அப்பா பேரதான் வைக்கணும். இல்ல, என் பிறந்த வீட்டு ஞாபகமே என் பிள்ளைக்கு வரக்கூடாது. குடி, போய், திருடு, ஏமாத்து, இதுதான் நீ எனக்கு சேர்த்து வைக்க சொத்து. இதெல்லாம் இந்த தலைமுறையோடய ஒழியட்டும். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கேடுகட்ட மாமா இருந்தாங்கிறதே தெரியாம போகட்டும். நீ என் குழந்தைய பார்க்க வராதே. குழந்தையை நான் பார்க்க கூடாது. நான் வந்து பார்க்கிறேன். பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு? நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணை இவ பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். சம்பந்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கழுத கழுதை. எச்சி பால் குடிச்சு வர அந்த கழுத உன கவலை ஊத்துறான். பாக்குறேன் யார் யார வந்து பாக்குறான்னு நானும் பாக்குறேன். பாக்குறேன் तंगची की मोदल प्रसव जाकर बात कर मिस्टर मणि बैंक चेक्स कल वेन मोदर रोम प्रमादमा कड़कन तंग संगिली मामियार वीटला कुड़ता मामियार वीटला नरैया சொத்து சேர்த்திருக்கீங்களே ஏதோ அடே ரோலக்ஸ் வாச்சா இது ஏது மனைவி குடுத்தது ஏய்யா சொத்துக்கு கணக்கு கேட்டா மாமியார் பேரையும் மனைவி பேரையுமா சொல்றேன் மிஸ்டர் மணி ஒருத்தருக்கு திடீர்னு பணம் வரதா இருந்தா ஒன்னு திருடி இருக்கணும் இல்லக்கி லஞ்சம் வாங்கி இருக்கணும் அப்ப அந்த 10000 ரூபாய் நீதானே எடுத்த யார பார்த்து தரந்த கேள்வி கேக்குறீங்க திடீர்னு ஆபீஸ்ல வந்துட்டே நீ எவனால பேசணும் அர்த்தமா என்ன மாதிரி ஒரு நாளைக்கு அந்த ஆபீஸ்ல யாருமே கிடையாது சார் திடீர்னு இப்படி பழி போட்டு பேசுறது ரொம்ப அநியாயம் அக்கிரமம் ஐயோ நாலு காசு இருந்தா பொறுக்காத நம்ம ஆளுக்கு ஐயோ 10000 ரூபாய் யார் எடுத்தா கக்கியமா நான் தான் எடுத்தேன் ஐயோ எடுத்து 10000 ரூபாய் யார் எடுத்தா கக்கியமா நான் தான் எடுத்தேன் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல வறுமையிலே வாடிக்கிட்டு இருந்த இவருக்கு இவ்வளவு சொத்து எப்படி சேர்த்துக்கு சீட்டையே தொட்டு பார்க்காத என்ன ஜிம் காலா கிளப்ல சீட்டு விளையாண்டேன்னு இவன் சொன்னான் மிஸ் சாந்தி இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போற தெரியுமா என்ன மன்னிச்சிருங்க சார் என்ன மன்னிச்சிருங்க நான் புள்ள விட்டுக்காரன் சார் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடும் சார் better you die than falling at somebody's feet கால்ல விழுந்து தான் காரியத்தை சாதிக்கணும்னு இருந்தா அதை விட சாகிறதே மேல் That is my principle. Get up. நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ எடுத்த பணத்தை மறுபடி நீதான் கட்டணும். Madam, you can go. Mr. Mani. Yes sir. இனிமே நீங்க உண்மையை தான பேசுவீங்க. ஆமா சார். லெட்ஜர்ல बैंक बैलेंस 6 लाख रुपए எழுதி बैंक கிரேட்ல வந்த ஸ்டேட்மென்ட்ல 5 लाख रुपए இருக்கு லட்ச ரூபாய் என்னாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால நம்ம அருள் சார் இருக்காரே அவர்தான் லட்ச ரூபாய்க்கு செக் எழுதி எடுத்துட்டு போனார் சார் நீங்களே போய் மிஸ்டர் அருண் அவரை சொல்லுங்க